அரசு வள்ளலாருக்கு சொந்தமான நூற்றி ஐந்து ஏக்கரில் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு வடலூரில் வேறு பகுதியில் அரசு இடம் தேர்வு செய்ய வலியுறுத்தி வருகின்ற புதன்கிழமை கடலூர் மன்றை மைதானத்தில் வடலூர் வள்ளலாரின் ஞான சபையை பெரு வழியை காப்பாற்ற வேண்டிய உண்ணாவிரதம் அறிவிப்பு கடலூரில் சுத்த சன்மார்க்க சத்தியசங்கம் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் தலைவர் சக்கர ராமகிருஷ்ணன் செயலாளர் கே எல் ராஜேந்திர பிரசாத் உட்பட பலரும் பங்கேற்றனர் வள்ளல் பெருமான் அறுபத்தி ஐந்தில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவி உள்ளார் மக்கள் பசி பிணியை போக்க வேண்டுமென்ற தர்மசாலை அமைக்க வடலூர் பார்வதிபுரம் கிராமத்தில் உள்ள ஊர் மக்களிடம் சுமார் எழுபத்தி ரெண்டு காணி நிலங்களும் எட்டுக்கானே புறம்போக்கு என நூற்றி ஐந்து ஏக்கரிடம் தானமாக பெற்று ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் தர்மசாலை திட்டத்தினை வல்லலார் அவர்கள் துவக்கி வைத்தார் தனக்கு பின்னால் வருபவர்கள் ஜோதி தரிசனம் பார்க்க எட்டத்தைக்கும் ஜோதி பார்க்கும்படி வல்லலார் அவர்கள் என் கோண வடிவில் உருவாக்கியுள்ளார் வள்ளலாரின் அதிகாரப்பூர்வ தான சொத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவர்களின் ஜோதி தரிசனத்தை காண்பது பொதுமக்கள் பெரு வெளிப்பாதையாகும் தற்பொழுது தமிழக அரசு அப்பகுதியில் சர்வதேச மையம் அமைக்க உள்ளதால் வள்ளலாரின் தான சொத்தில் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு வடலூரில் மாற்ற இடத்தில் தமிழக அரசு சர்வதேச மையம் அமைக்கும் பணியை செயல்படுத்த வேண்டுமென்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதன்கிழமை அன்று மஞ்சுக்குப்பம் டாக்ஸி ஸ்டாண்ட் அருகே மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளதாகவும் இதில் சுத்த சன்மார்க்க சாதுக்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் என தலைவர் சக்கர ராமகிருஷ்ணன் கூறினார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல அற்புத தனித்தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய கட்டளைக்கு இணங்க திருவருட்பிரகாச வள்ளலார் என்கின்ற சிதம்பரம் ராமலிங்கம் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை தோற்றுவித்தார் அந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகளாக பசியோடு இருக்கிற மக்களுடைய பசிப்பினியினை போக்க வேண்டும் என்கின்ற அந்த உன்னதமான முயற்சியினுடைய அந்த எண்ணத்தினுடைய அந்த வெளிப்பாடாய் வந்து பாத்தீங்கன்னா வடலூர் பார்வதி வடலூர் பார்வதிபுரத்து மக்களிடத்துல அவருடைய அந்த கொள்கைகளை எடுத்து சொல்லி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் பிப்ரவரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா தர்மசாலை அமைப்பதற்காகவும் சத்திய ஞான சபையை ஏற்படுத்துவதற்காகவும் பார்வதிபுரத்து மக்களிடத்திலிருந்து சுமார் ஒரு எண்பது காணி இடத்தை தானமாக பெற்று அவ்விடத்துல ஆஹ் பசி போக்குவதற்காக தர்மசாலையும் அடுப்பெரும் ஜோதி ஆண்டவருடைய ஜோதி தரிசனை காண்பதற்கு ஜோதி தரிசனத்தை பார்ப்பதற்காக சத்திய ஞான சபையையும் ஏற்படுத்தினாரு இந்த ரெண்டு அமைப்புகளை தவிர இந்த ம மீதி இருக்கக்கூடிய அந்த மீதி அந்த மொத்த இடத்தையும் பெருமானார் வந்து உலகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருவெளியாக வெட்ட வெளியாகவே இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு ஆணையிட்டு இறைவன் மீது ஆணையிட்டு சத்திய வாக்கு சொல்லி இருக்காரு அந்த சத்திய ஞான சபை வந்து எண்கோண அமைப்பில் இருக்கும் எட்டு புற வாசல்களோட எண்கோண அமைப்பில் இருக்குது மக்கள் பொதுமக்கள் எல்லா திசைகளிலிருந்து வந்து கூடி வந்து ஜோதி தரிசனம் காண்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அதி அற்புதமான அந்த 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 ஞான சபையை கட்டமைத்து இது காலமும் அந்த வெட்டவெளி அந்த முழு பெருவெளியுமே வந்து இது இதுவரைக்கும் வெட்டவெளியாவே தான் இருந்து வருகின்றது பெருவாரியான லட்சக்கணக்கான மக்கள் இருந்து வந்து ஒவ்வொரு இந்த ஜோதி தரிசனத்தை கண்டு சென்று கொள்ள இந்த சூழல வந்து தமிழக அரசாங்கம் இப்பொழுது இந்த பெருவெளியில வந்து வள்ளலாருடைய சர்வதேச மையம் என்கின்ற ஒரு புதிய அமைப்புகளை கட்டிடங்களை ஏற்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கின்றாங்க இது பெருமானுடைய கொள்கைக்கு முழுமையாக மாறாக இருக்குது அது இது அதனால வந்து பாத்தீங்கன்னா வள்ளலாருடைய உலகெங்கும் இருக்கக்கூடிய வள்ளலாருடைய தொண்டர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனையா இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இது வெட்ட வெளியாவே இருக்கணும்னு ச ஆண்டவர் மீது ஆணையிட்டு சொல்லியிருக்காங்க இது என் சத்திய வாக்குன்னு சொல்லியிருக்காங்க வள்ளலாருடைய அந்த வாக்கிற்கு மாறா இருக்கிறதால சண்மார் நண்பர்கள் எல்லாமே தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு அன்பு வேண்டுகோளை எல்லாருமே சன்மார்க்க சங்கம் சார்பா தெரிவித்துக் கொள்கின்றோம் அமையவிருக்கின்ற இந்த வள்ளலாருடைய சர்வதேச மையம் இந்த பெருவெல்லியை தாண்டி வேற இடத்துல அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான உயரிய வேண்டுகோளை அரசாங்கத்துல வைத்து அரசாங்கத்திடம் வைத்து வரவிருக்கின்ற இந்த பத்தாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கடலூர்ல ஆஹ் போஸ்ட் ஆபீஸ் அலுவலகத்தில் ஒரு நாள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் இருப்பதற்காக அன்பர்கள் அனைவருமே கூடிய ஆலோசனை செய்து திட்டமிட்டு இருக்கிறோம் உலகெங்கும் இருக்கக்கூடிய அன்பர்களோ இதில் பங்கேற்கணும் தமிழக அரசாங்கத்திடம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் வள்ளலாருடைய சர்வதேச மையத்தை பெருவெளியை தாண்டி மாற்றிடத்தில் அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான கோல் வேண்டுகோளை தமிழக அரசாங்கத்திலும் வைத்து இந்த உண்ணாவிரதத்தை முயற்சி எடுக்கிறோம் எனவே அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று செயல்படுத்த வேண்டும் என்கின்ற வேண்டும் என்று உலகெங்கும் இருக்கக்கூடிய வள்ளலாருடைய தொண்டர்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம்